ஓ நமச்சிவாய நாராயண நாதந்தால் வாழ்க. யூடியூப் அன்பர்களே, காலை வணக்கம். உங்கள் ஆராஜ் ஜோதிடர் கௌமதி நாயத்தேன். குரு வக்கரம் ஜூலை மாதம் கடைசியிலிருந்து நவம்பர் கடைசி வரைக்கும் சுமார் ஒரு 116 நாட்கள் குரு பகவான் வக்கரமாக பின்னோக்கி நகர்ந்து, ஆனால் மீனராசியில் தான் இருக்கிறார். அவள் மீனராசியில் இருந்தால் பலனை செய்யப்படுறார், பட் வக்கரமாக கொஞ்சம் பலம் இழந்து பலனை செய்யப்படுகிறார். அப்படி வக்கரமாகும் போது ஒவ்வொரு ராசிக்காக பார்த்துட்டு இருக்கோம். அந்த ராசியில் தனுசு ராசிக்கு என்ன பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத நம்ம அந்த வீடியோ பதிவில் பார்ப்போம். யூடியூப் அன்பர்களே, மீண்டும் காலை வணக்கம். தனுசு ராசி கால புருஷோத்தப்படி இது 9வது ராசி, பாக்கியம். குரு பகவானின் முழு ஆளுமை திறமை கொண்ட, அதிகாரம் கொண்ட ராசி, முழு சுபக்கரர். பிடிவாதமாக இருந்தாலும் தன்னம்பிக்கை மிகுந்தவர்கள், ரொம்ப கொஞ்சம் பயபக்தி ஆட்கள், ஏமாற்று பேர்வழி கிடையாது இவங்க. நல்லது நினைக்கக்கூடியவர்கள், நேர்வழியில் பயணமாடக்கூடியவர்கள், நல்ல அறிவாளி, சிந்தனை, கடவுள் பக்தி எல்லாம் உண்டவங்களுக்கு. எது எடுத்தாலும் ஷார்பாக இருப்பாங்க. நினைத்ததை அடையக்கூடிய வைராக்கியம் அதிகமாக இருக்கக்கூடிய தனுசு ராசி என்பது. உங்கள் ராசிநாதன் 4வது இடத்துலேருந்து சுகஸ்தானத்தில் இருந்தார் இருந்துகிட்டு இருக்கிறார். இது வரைக்கும் மீன ராசியில் தான் இருக்கிறார். சுகஸ்தானத்தில் இருக்க சுகங்கள் நல்லா இருக்கும். உங்கள் ராசிநாதன் இருக்கிறது பண்ண பிரச்சனை, அவர் ஆட்சிப்பட்டிருக்கிறார். ஆட்சிப்பட்டிருக்கிற சுகஸ்தானத்திற்கும் குரு பகவான் நல்ல வீடு, மனை, வாகனம், தாயாருடைய உடம்பு, தாயாருடைய அரவணைப்பு, தாயார் மூலம் வர்ற பூர்வ புண்ணிய சொத்துக்கள் எல்லாம் கிடைச்சிது. கிடைச்சிட்ருக்கும், இந்த 3 மாதமாக கிடைச்சிது. ஏன்னா அவர் ஆட்சி பெற்றிருக்கிற மீன ராசியில் 4வது இடத்துல இருக்கிறது கேந்திர தோஷம் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆட்சி பெற்றிருக்கிற குரு பகவான் அருமையான நல்ல சுகங்களை கொடுத்து கொண்டிருந்தார். இப்போ அவர் சற்று வக்கரமாகிவிட்டார். வக்கரமாயின்னா அவர் கொஞ்சம் லைட்டாக செயல் இழந்திருக்கிறாருன்னு தான் சொல்லலாம். அவர் முழு பலமாக ஒரு விஷயங்களை செய்யாமல் முழு பலனைப்பை செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறார். 116 நாட்கள். அப்போ தனுசு ராசிக்கு 4வது இடத்துல இருந்தது அப்படின்னா, இந்த 116 நாள் தனுசு ராசி அன்பர்களே கொஞ்சம் கவனமாக இருங்க. உடம்பு சுகத்தில் கொஞ்சம் சுகவீனமாகும். இங்கே ராசிநாதன் ஆட்சி பெற்றிருக்கிறார். மீன ராசி, உங்களுடைய சொந்த வீடு இருந்தாலும் வக்கரம் பெற்ற குரு பகவான், கொஞ்சம் பலவீனமான குரு பகவான் சுகங்களை கெடுப்பார். 4வது இடம் ஆதிபத்தியம் என்ன? வண்டி, வீடு, மனை, வாகனம், சுகங்களை கெடுப்பார். வீடு வாங்கி போட்டிருக்கீங்க, புது வீடு எதுவும் கட்டணும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் 116 நாள் ஒத்தி வாங்க. இப்போ வீடு கட்டினீங்க அப்படின்னா நிறைய சுப செலவுகள் விரயமா, செலவுகள் எல்லாம் விரயமா, எதிர்பார்க்காத அளவுக்கு நிறைய விரயமாகி உங்கள் பணமெல்லாம் விரயமாகி நீங்கள் எதிர்பார்த்துக்கூடிய அளவுக்கு இந்த வீடு அமையாது. புதிய வீடு மாறுதீங்கன்னா கொஞ்சம் கவனமாக இருங்க. யாரையும் நம்பி பணம் கொடுக்க வேண்டாம். புதிய புரோக்கர்கள், அறிமுகம் இல்லாத நபர்கள், 3வது வெளியிடத்து நபர்களிட நம்பி நீங்கள் காரியங்களை ஒப்படைக்க வேண்டாம். எந்த விஷயங்கள் ஆனாலும் நீங்கள் நேரடியாக போய் காரியங்களை சந்தித்துக்கணுங்க. அப்படின்னா தான் அதை நேரடியாக போய் ஒவ்வொருவரும் பேசி என்ன நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் பார்த்தா மட்டும்தான் இந்த விரயங்கள் தவிர்க்க முடியும். உடம்பை நல்லா கவனிச்சுக்கிடுங்க. சின்ன வியாதி இருந்தாலும் அதை சரியான மருத்துவரை அணுகி உடம்பை நல்ல பாதுகாப்பாக ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளுங்க. ஏன்னா 4வது இடத்துல கேந்திராதிபதி தோஷத்தில் இருக்கிறார், அவர் வக்கரம் பெற்றிருக்கிறார். உங்கள் ராசிநாதன் வக்கரம் பெறது அவ்வளோ நல்லது இல்லை. முத ராசிநாதன் மீன ராசியில் தான் இருக்கிறார். சொந்த வீட்டில் இருந்தாலும் வக்கரம் பெற்றுங்கிறது ஒரு நல்ல பலனை தராது. சுபக்கிரகங்கள் பெரும்பாலும் வக்கரம் பெறக்கூடாது, பாவக்கிரகங்கள் வக்கரம் பெறாது. அப்போ சுபக்கிரகங்கள் வக்கரம் பெற்றால் சுபத்தன்மையை இழந்து பாவத்தன்மை கூடி பாவங்கள் செய்யும். இதுதான் விதி. அந்த விதியின் அடிப்படையில் உங்கள் ராசிநாதன் குரு பகவான் வக்கரம் பெற்றிருந்தால, சுகஸ்தானத்தில் வக்கரம் பெற்றிருந்தாலும் இந்த விஷயங்களை கவனமாக செயல்படுங்கள். இரவு நேர பயணத்தை குறைத்து கொள்ளுங்கள். வண்டியில் வேகமாக பயணம் செய்ய வேண்டாம். புதியவர்களை நம்பி வண்டி கொடுக்க வேண்டாம்.
பழுதாகி நிற்கும். வாகனம் மூலம் அடிக்கடி செலவுகள் வைக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கிடுங்க. தாயாருடைய உடம்பு நிலை ஆரோக்கியமாக இருக்குதான்னு அப்படின்னு செக் பண்ணிவிடுங்க. தாயாட்ட கோவப்படாதீங்க. தாயாட்ட போய் வம்பு பண்ண வேண்டாம். எல்லாம் கொஞ்சம் காலமாக தாயாட்ட எதுவும் முன்னக்கூட்டி பிரச்சனை இருந்ததுன்னா, இதுக்கு முன்னாலே தாயாருடைய மகன் தாயாருக்கு மகள் பிரச்சனை இருந்ததுன்னா அது இப்போதைக்கு ஆறப்படுங்க. எந்த விஷயம் சொத்து பெரும்பாலும் சொத்து பிரச்சனை தான் இருக்கும். தாயாருடைய சொத்து அப்பா சொத்து எனக்கு தரலை, அப்பாவுடைய பங்கு எனக்கு வரல அப்படின்னு அதைத்தான் சண்டை போடுவாங்க. இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக. 116 நாட்கள் வக்கரம் பெற்ற குரு பகவான் 4 இடத்துல தாயார் ஸ்தானத்தில் இருக்கனால அவங்கள்ட பெரிய அளவில் வம்பு பண்ண வேண்டாம், பேச வேண்டாம். கொஞ்சம் ஆறப்படுங்க, பின்னால் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வக்கரம் பெற்ற குரு பகவான் சுபத்தன்மை இழந்து பாவத்தன்மையாக இருக்கிறனால் கொஞ்சம் சுகங்கள் குறையும். கவனமாக இருங்கள். எந்த விஷயத்திலும் ஒரு தடைக்கு இரு தடையாக யோசனை பண்ணி செயல்படுங்கள். அது வீடு வாகனம் வண்டி விஷயங்கள கவனமாக செயல்படுங்கள். சுகங்கள் குறையும், உடம்பு மருத்துவ செலவுகள் கூடும். சின்ன வியாதினாலும் உடனே அதை வந்து அலட்சியப்படுத்த வேண்டாம். கொஞ்சம் அதிகமாக நல்ல டாக்டரை பார்த்து, ஸ்பெஷலிஸ்ட் டாக்டரை பார்த்து அதுக்கான மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கிடுங்க. அதான் உங்களுக்கு நல்லது. ஏன்னா குரு வக்கரம் பெரிய லெவலில் பண வரவு கொஞ்சம் நெருக்கடி இருக்கும். வேலை செய்கிற இடத்துல கொஞ்சம் நெருக்கடிகள் இருக்கும். மேல் அதிகாரிய தொல்லைகள் இருக்கும். கவனமாக அன்பாக பேசி எல்லா விஷயங்களையும் சமாளிக்கப்படுது. ஏற்கனவே சனி பகவான் இப்போ 2 இடத்துல இருக்கிறார். அவர் ஆட்சி பற்று தான் இருக்கிறார். உங்களுக்கு 2-3 அதிபதி. சனி உங்கள் ராசிக்கு 2 இடம் தனம் குடும்பம் வாக்குஸ்தானத்தில் இருக்கிறார். அவர் ஆட்சி பற்றுக்கிறார். சனி பகவான் 2 இடத்துல இருக்கிறது ஆட்சி பற்றுக்க நல்லது தான். பெரும்பாலும் உங்களுக்கு குரு பகவானுக்கு அது சமக்கிரகம், பகைக்கிரகம் இல்லை. அதனால் பெரும்பாலும் அது 2 இடத்துல இருக்க சனி பகவான் ஆட்சி பெற்றிருக்கிறது வாக்குஸ்தானத்தில் இருக்கிறது நல்லது தான். இருந்தாலும் கொஞ்சம் குடும்பத்தில் சலசலப்பு இருக்கும். சனி பகவான் முழு பாவக்கிரகம், வாய் பேச்சு நீ நானா ஏகோ பிரச்சனை இருக்கும். அதனால் சண்டைகள் வரும். கொஞ்சம் பேச்சை கணவன் மனைவிட்ட பேச்சை குறைச்சிக்கிடுங்க. உத்தியோகத்தில் ஆஃபீஸர்கிட்ட, கீழ்நிலை ஊழியர்கள் மேல்நிலை ஊழியர்கிட்ட பேச்சை குறைச்சிட்டு அன்பாக நடந்துக்கிடுங்க. அதான் நல்லது. மற்றபடி பண வரவுகள் வந்து கொண்டே இருக்கும். ராகு கேது பொறுத்த வரைக்கும் கேது உங்களுக்கு 11 இடத்துலேருந்து அற்புதமான லாபத்தை தந்து கொண்டிருக்கிறார். ஞானக்காரகன் போகக்காரகன கேது பகவான் நன்மை செய்து கொண்டிருக்கிறார். சுக்கர வீட்டில் துலா வீட்டில் இருந்த கேது பகவான் சுகபோக வாழ்க்கை தந்து கொண்டிருக்கிறார். ஆடை ஆபரண அணிகலங்கள்லாம் சேர்க்கும். நல்ல விலையுந்த துணிமணிகள்லாம் வாங்குவீங்க. நான் சுக்கர வீட்டில் இருக்கிறார். கேது பகவான் முழு பாவக்கிரகம், அவரை ஏற்பு நன்மை செய்வார்னா அவர் 11 வீட்டில் இருக்கிறார். உங்கள் ராசிக்கு 11 வீட்டில் எந்த கிரகம் இருந்தாலும் அது நன்மை செய்யக்கூடிய ஆதிபத்தமான இடம். அதில் கேது பகவான் நன்மை செய்யக்கூடிய இடத்துல இருக்கிறார், நன்மை செய்வார். ராகு 5 இடத்துல இருக்கிறார், பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிறார், மேச ராசி இருக்கிறார். ராகு பகவான் மேச ராசியில் இருக்கிறது ஒரு அளவு நன்மை. அதாவது அவர் நட்பு வீட்டில் இருக்கிறார். செவ்வாய்க்கு வந்து ராகு நட்பு வீடு, அதனால் பெரிய லெவலில் தீமை செய்ய வேண்டாம். இருந்தாலும் 5 இடங்கிறது ராகு எந்த இடத்துல இருக்கிறாரோ, கேது எந்த இடத்துல இருக்கிறாரோ அந்த வீட்டுடைய ஆதிபத்தியத்தை அப்படியே எடுத்து செய்வாங்க. மேசராசியில் இருக்க ராகு போன 5 இடம் பூர்வ புண்ணியம் குழந்தைகள் ஸ்தானம். குழந்தைகள் ஸ்தானத்தில் இருக்கிற ராகு பகவான் தனுசு ராசி அன்பர்களே, பருவ வயதில் ஆண் குழந்தைகள் பெண் குழந்தைகள் இருந்ததுன்னா அவங்க குழந்தைகளை போக்க அவங்களுடைய சுற்று சூழ்நிலையை கவனமாக கவனிச்சுக்கிடுங்க. குழந்தைகள் தவறான சேர்க்கை, தவறான பார்வை, படிப்பில் கவனம் சிதறதெல்லாம் நடக்கும். ஏன்னா 5 இடத்தில் ராகுபவன் போகக்காரர். அதை செய்யலாமா இதை செய்யலாமா அப்படின்ட்டு தேவையில்லாத சிந்தனைகள் ஓடும். அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக அன்பாக கவனிச்சுக்கிடுங்க. குழந்தைகளை நல்ல முறையில் கவனிச்சுக்கிடுங்க. ஏன்னா அது வந்து ராகுபவன் 5 இடத்தில் இருக்கு நல்லது. இருந்தாலும் மேச ராசியில் இருக்கிறது அவ்வளோ விசேஷம்தான். இருந்தாலும் உங்களுக்கு 5 இடத்துல இருக்க ராகுபவான் குழந்தைகளும் பூர்வ புண்ணியத்திலும் பிரச்சனை பண்ணுவார். பூர்வ புண்ணியம் என்னென்னா, பூர்வ புண்ணியங்கிறது சொத்து வழக்கு வம்பு நாம் வந்து எடுத்த பிறவி பையனுடைய பாவ புண்ணியத்தெல்லாம் அளக்கணும் அப்படின்னா 5 இடத்தை வச்சு தான் அளக்க முடியும். பொதுவாக ராசிக்கோ லக்கணத்துக்கோ ஒரு பிறவி ஜாதகத்தில் 5 இடம் கெட்டு போயிட்டு வந்தால் பூர்வ புண்ணியம் கெட்டு போய்விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ பூர்வ புண்ணியத்தில் பாவங்கள் நிறைய செஞ்சுருக்கிறார் நம்ம முன்னோர்கள். நான் முன்னோர்கள் செய்த பாவத்தை அணிவிக்க வேண்டிய காலகட்டத்தில் இருக்கனால அந்த பூர்வ புண்ணியம் கெட்டுருக்கனால குழந்தைகள்லாம் சிலவங்களுக்கு பிறக்காது. அப்படியே குழந்தை பிறந்தாலும் அந்த குழந்தை மூலம் அந்த பெற்றோர்களுக்கு ஒரு பொருளாதார உதவி இருக்காது. அது எங்கேயோ இருப்பாங்க, இவங்க எங்கேயோ இருப்பாங்க.
இல்லை எந்த பேச்சையும் கேட்க மாட்டாங்க. இப்படிலாம் நிறைய இருக்கும். பெரும்பாலும் பூர்வ புண்ணியங்கள் நல்ல ஸ்தானமாக இருக்கணும். அது மூல திரிகோணம். அதாவது லக்னத்துக்கு 1, 5, 9 மூல திரிகோணம். அதனால் பூர்வ புண்ணியம் 5, 9வது இடம் பாக்கியம். பெரும்பாலும் எந்த ராசியாக இருக்கட்டும், எந்த லக்னமாக இருக்கட்டும், மூல திரிகோணமான 1, 5, 9 என்றைக்கும் கெட்டுப்போகக்கூடாது. அந்த வீடு ரொம்ப சுபத்தன்மை வாய்ந்த வீடாக இருக்கணும். ராகு கேதுடைய பிடி இல்லாமல் ரொம்ப சுபத்தன்மை வாய்ந்த வீடுகள் இருந்தால் அதிலெல்லாம் என்ன பிரச்சனை இருந்தாலும் ஜெயிக்கக்கூடிய தன்மை இறைவன் கொடுக்கும். அந்த வகையில் ராகு பகவான் முழு போவக்காரன் பாவக்கரகம் 5வது இடத்துல இருந்ததுனால குழந்தைகளை கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிடுங்க. போக்கிலையும் சிந்தனைகளும் வேறுபட்ட மாறுபட்ட சிந்தனைகள் ஏற்படும். பூர்வ புண்ணியத்தில் சொத்துக்கெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதெல்லாம் சரியாக வரும். உங்கள் குரு பகவான் வக்கரம் பெற்று 116 நாட்கள் வக்கரம் பெற்றிருக்கனால சுகஸ்தானத்தில் இருக்கும் குரு பகவான் கொஞ்சம் சுகங்களை கெடுப்பார். அதனால் அந்த விஷயத்தில் ராகு கேது தனுசு ராசி அன்பர்களே, ராகு கேது மட்டும் கேது பகவான் 11வது இடத்தில் இருக்கிறார், ரொம்ப நல்லது. ராகு 5வது இடத்தில் இருக்கிறார், பூர்வ புண்ணியத்தில் இருக்கிறார். அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. வழக்கு வம்பல் இருந்தனா அதை விட்டு கொடுத்து போங்க. கொஞ்சம் பேசி தீர்த்துக்கிடுங்க, அதில் பிரச்சனைகள் இருக்கும். போராடாதீங்க, முன்னபி நிற்காதீங்க, அதில் கொஞ்சம் பிரச்சனை வரும். குழந்தைகளோட போக்கு சிந்தனைகள்லாம் மாறுபட்ட சிந்தனைகள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக பார்த்து அன்பாக தீர்த்துக்கிடுங்க. இல்லைனா குழந்தைகள் உங்கள் பேச்சை கேட்காமல் மீறி விடுவாங்க. குழந்தைகள் படிப்பு விஷயத்தில் கவனம் சேர்க்காமல் பார்த்துக்கிடுங்க. குழந்தையோட மனசு அலைபாயும், அதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிடணும். குரு பகவான் 116 நாள் இருக்கிற வக்கரம் பெற்ற குரு பகவான் ஆட்சி பெற்றிருந்தாலும் ஓரளவு அது பெரிய லெவலில் நன்மை தராது. சுகத்தை சுகபோக இடத்தில் குரு பகவான் இருக்கிறது, சுகங்களை கெடுப்பார். பண வரவை விரயமாக்கும். புதிய நண்பர்கள் கிடைத்தாங்கன்னா அவாய்ட் பண்ணுங்க, செலவு பண்ணாதீங்க, யாருக்கும் கொடுக்காதீங்க, வாங்காதீங்க. கொஞ்சம் கவனமாக இருந்தால் இந்த பணத்தை மிச்சப்படுத்தலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க. ஒரு பெல் பட்டன் வரும், அதையும் அழுத்திக்கிடுங்க. அப்படின்னா தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மீண்டும் வருவோம். நன்றி, வணக்கம்.